வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கோ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 பிப்ரவரி 2 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு மற்றும் எதிர்பார்ப்பு பார்ப்போம். வானிலை அமைப்பு, இங்கே உயரழுத்தம், இங்கே மேற்கத்திய இடையூறு, இங்கே உயரழுத்தம், இங்கே உயரழுத்தம், இங்கே உயரழுத்தம், இங்கே மேலடுக்கு சுழற்சி. பாருங்க, காற்று எல்லாம் குளிரலை, உயரழுத்த குளிரலை. இங்க இருக்கிற மேலடுக்கு சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வருது. கிழக்கு காற்று, இந்த உயரழுத்தம், இந்த கிழக்கு காற்று ரெண்டும் சந்தித்து வட இலங்கைக்கு வரு. இங்க தூரல் நினைக்கும் மழை மட்டும் கொடுக்கும். இதுல முழுமையான கிழக்கு காற்றா இருந்தாலும் கொஞ்சம் நீராவி, இதுல மிதமான மழை, அதற்கு தெற்கே சற்று கனமழை. இலங்கையில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தம் குளிரலை மட்டுமே வருகிற காரணத்தினால, கொஞ்சம் கிழக்கு காற்று சந்திக்கிற காரணத்தினால, இங்க மட்டும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி மட்டும் தூரலாம். இவ்வளவுதான். இப்போ இதுதான் வானிலை. மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இலங்கையில தான் பிப்ரவரி 15 வரைக்கும் இலங்கைக்கு தான் மழை. தமிழகத்திற்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி மட்டும் தூரலாம், அவ்வளவுதான். மேகமூட்டமா இருக்கும். தூத்துக்குடி பகுதி தூரலாம், மேகமூட்டமா இருக்கும். இன்றைக்கு தேதி 2 வரைக்கும் தான் நம்ம சொன்னோம், பிப்ரவரி 2 இன்னைக்கு 2 வரைக்கும் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல தூரலாம், இங்கேயும் தூரலாம், வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இந்த இடத்துல மேகமூட்டம் இருக்கும். இவ்வளோதான், பாக்கியெல்லாம் தெளிவான வானம், இங்கெல்லாம் தெளிவான வானம். இலங்கையில் வட இலங்கைக்கு தூரல் நினைக்கும் மழை, மத்திய இலங்கைக்கு மிதமான மழை, தென் இலங்கைக்கு சற்று கனமழை. இந்த வானிலை, இந்த வானிலை அடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த, அதாவது 3 நிகழ்வு சுற்றும் பிறகு எல்லாத்துக்கும் இப்படித்தான் இருக்கும். இதிலே இன்னமும் அதிகபட்சம்தான் இந்த வட இலங்கைக்கு தூரல் நினைக்கும் மழை. இந்த இதுவும் தெளிவான தெளிவாயிடும். 2 நிகழ்வுக்கு இங்கே தான் தூரல் நினைக்கும் மழை, இங்கே இல்லை, மிதமான மழையாயிடும். 2 நிகழ்வுக்கு, அதாவது 3 8 வரைக்கும் இங்கே மிதமழை, இங்கே தூரல் நினைக்கும் மழை, இங்கே மேகமூட்டமாயிடும். இலங்கைக்கு மட்டுமே மழை தரக்கூடிய அமைப்பாக தற்பொழுது காற்று சுழற்சி இருக்கிறது. இது 9 அப்புறம் வர்றது, இதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேணா இது தூரல், இது லேசான மழை, இது சற்று கனமழை, மிதமான மழை, இது சற்று கனமழை. ஆக வரக்கூடிய பிப்ரவரி 14 வரைக்கும் தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வெப்பச்சலன மழைக்கு சாதகம் இருக்குது. ஏன்னா பாருங்கள், வெப்பச்சலன மழை ஆரம்பிக்கிறதுக்கு சாதக சூழல் உருவாகிருக்கு. எங்கன்னா பாருங்கள், இங்கே வருதில்ல காற்று, இங்கே தரைப்பகுதியில் வருதில்ல வெப்ப காற்று, இதெல்லாம் குளிர் காற்று தான். பகல் நேரங்களில் வெப்பமடைந்து வரும் காற்று. இந்த காற்று நீலகிரி மாவட்டம், நீலகிரி மாவட்டத்துலேயும் வடக்கு பகுதியில் வந்து குளிர் காற்று வரும், வெப்பமடைந்த காற்று. ஆனால் குளிர்விக்கிறதுக்கு இந்த கடற்காற்று, அதாவது தெற்கு பகுதி. நீலகிரி மாவட்டம், நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அதாவது எங்கே சொல்கிறதுனா குந்தா, எமரால்டு, அதுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அவலாஞ்சி, அவலாஞ்சிலேருந்து கேரளா சரிவு, அதாவது அட்டப்பாடிக்கும் அவலாஞ்சிக்கும் இடைப்பட்ட நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவுக்கு ஓரிரு நாளில் தூரல் காணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த வெப்பக்காற்று மரங்களால் குளிர்விக்கப்படும், அப்புறம் கடற்காற்று வந்து குளிர்விக்கப்படும் மாலை நேரத்தில். இது ஒரு இடம். அடுத்தது பார்த்திங்கன்னா வால்பாறையில் கொஞ்சம் இருக்கலாம். வால்பாறையை விட நம்ம இங்கே எப்படி தெற்கு பக்கம் சொல்கிறோமோ அதே போல் இங்கே தெற்கு பக்கம், வால்பாறைக்கு தெற்கு பக்கம் மூணாறு, கேரளாவோட மூணாறு பகுதி, கொடைக்கானலோட மேற்கு பகுதி, அதாவது என்ன சொல்கிறேன்னா மறையூர் பகுதி. மறையூர்னா பெரிய மழை இல்லை, நனைக்கும் மழை அல்லனா தூரல், வெப்பச்சலன மழைக்கு முதல் தொடக்கம். அதாவது நீலகிரி மாவட்டம் தெற்கு சரிவு, அட்டப்பாடி, அட்டப்பாடிக்கும் கூடலூர் குந்தா இது இடைப்பட்ட பகுதி தூரல். வால்பாறைக்கு தெற்கே மூணாறு மற்றும் கொடைக்கானல் மலைக்கு மேற்கு பகுதி,
அதாவது அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதி மறையூர் மற்றும் மூணாறு பகுதி வந்து தூரால் நினைக்கும் மழை. இது ரெண்டு இடத்துல மட்டும்தான் மழை வாய்ப்பு. கொடைக்கானல்லாம் மூடுபனி, கொடைக்கானல் மூடுபனி, நீலகிரி மூடுபனி, கிருஷ்ணகிரி எல்லாமே, பெங்களூர்லாம் மூடுபனி, தமிழக கரையோரம்லாம் குளிர். பகல் நேரத்தில் வெயில் அதிகரிக்கும், பகல் நேரத்தில் வெயில் அதிகமாகிடும். இரவு நேரங்களில் இன்றைய வானிலை மாதிரி தான் இருக்கும், இன்றைக்கு எப்படி இருந்துச்சோ அதே போலவே தொடரும். எப்பொழுதாவது ஒரு நாள் இந்த உயரடுத்து என்ன செய்யும், இந்த மேற்கு நோக்கி போகும்பொழுது இந்த கடலில் இறங்குறது என்னாகும்னா, இந்த உயரடுத்தம் இங்கே இருக்கிறது இங்கே போயிட்டுன்னு வச்சிங்களேன், அப்போ இந்த கடலில் இறங்குறது கொஞ்சம் குறைஞ்சி அதிகப்படியான காற்று தரை வழியாக வரும்பொழுது மூடுபனி ஓரிரு நாள் ஏற்படும். இது மேற்கு நோக்கி நகரும் பட்சத்தில் இப்படி கடலில் இறங்காமல் தரை வழியாகவே தமிழகத்துக்கு வர வாய்ப்பு ஏற்படும், அன்றைக்கு மூடுபனி இருக்கும். அது இன்னொரு இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு நாள் மூடுபனி இருக்கும். வட கடல் அதாவது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் அடிக்கடி மூடுபனி வரும். இந்த கடலோரத்துக்கு ஒரு நாள் மூடுபனி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மழையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தில் மாத இறுதி நாட்கள் நேற்று அறிவித்தது போலவே 25க்கு மேல் 28க்குள் ஒரு நாள் இரு நாள் இந்த கடலோர மாவட்டங்களில் தூரலாம் நினைக்கலாம். இந்த கடலோர மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் எங்காவது ஒரு நாள் தூரலாம். குறிப்பிடும்படியாக மழை இருக்காது பிப்ரவரியில். பிப்ரவரி இனிமேல் வெயில், இரவிலே குளிர் பனி. மார்ச் மாதம் முதல் வாரமும் அப்படி தான் இருக்கும். மார்ச் 15க்கு மேலே வெப்பச்சலன மழை மெல்ல தொடங்கும். உள் மாவட்டங்களில் மெல்ல வெப்பச்சலன மழை தொடங்கும். ஏப்ரலில் வெப்பச்சலன மழை கூடும். மே மாதம் கடுமையாக இருக்கும் வெப்பச்சலன மழை உள் மாவட்டங்களில். இப்போது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதாவது அதாவது இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வெப்பச்சலன மழை கிடைக்குமா, நேற்றைக்கு எங்களுக்கு மழை ஏதாவது கிடைக்குமா, கோடை சாகுபடி செய்யலாமா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வெப்பச்சலன மழை கிடைக்காது. எப்படி வச்சிங்களேன், வெப்பநிலை எங்கெங்கே உயரும், கடல் ஓரத்தில் வெப்பநிலை உயராது. ஏன்னா கடற்காற்று நுழைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த கடற்காற்று நுழையிறதுனால வெப்பச்சலம் ஏற்படாது. வெயில் என்ன செய்யணும், தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கணும். அந்த இடம் எதுனா இதுதான். இந்த இடத்துல அடிக்கக்கூடிய வெயிலால் என்னவும் காற்று லேசாக மேலே போகும். இந்த இடத்துல வெற்றிடம் ஏற்படும். இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தான் இந்த கடற்காற்று உள்ளே வரும். பகலில் தொடர்ந்து லேசான ஒரு கடலோட கடற்காற்று இந்த பிறகு இந்த மாதிரிலாம் பெண்டல் எல்லாம் ஈஸியாக நுழையும் கடற்காற்று. பகல் கடற ஓரத்தில் வெப்பச்சலனத்துக்கு சாதகம் இருக்காது. இந்த எப்போ சாதகம் இருக்கும்னா, ஏதாவது சிஸ்டங்கள் இங்கே ஏதாவது உருவாகி இந்த கடற்காற்று உள்ளே நுழையாமல் இந்த காற்று இப்படி பயணித்து கொண்டிருக்கும் சாதக சூழல் ஏற்பட்டிருந்தால் இந்த கடற்கரை ஓரமும் வெப்பம் ஏற்படும். ஆனால் இப்போதைக்கு அப்படி இல்லை. இந்த உள் மாவட்டங்களில் வெப்பநிலை உயரும். அப்போது இந்த மாலை நேரத்தில் கடற்காற்று நுழையும். அப்போ எதை போய் எந்த இடத்துல வெற்றிடம் இருக்கோ அதை தான் போய் நிரப்பும். அங்கே தான் குளிர்விக்கும், அங்கே தான் மழை பெய்யும். ஆக தென் மாவட்டத்துக்கும் கொஞ்சம் சந்தேகம், கடலோர மாவட்டங்களுக்கு எல்லாமே இந்த வெப்பச்சலன மழை என்பது கொஞ்சம் இந்த ஏப்ரல் மேல துல்லியமாக எந்த இடத்துல பெய்யுங்கிறது இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் உள் மாவட்டங்களில் கேரள எல்லையோர மாவட்டங்கள், தென் கேரளா இல்லை தெற்கு கேரளா கிடையாது, அதாவது என்ன சொல்லணும்னா தேனிக்கு வடக்கே, தேனிக்கு வடக்கே தொடங்கி தேனி மூணாறிலிருந்து அதாவது திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நீலகிரி மாவட்டம் இன்னும் அப்படியே சென்னை வரைக்கும் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள இந்த ஆந்திரா கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களுக்கு ஏப்ரல் மேல வெப்பச்சலன இடிமழை சிறப்பாக இருக்கும். வெயிலும் அதிகமாக இருக்கும். கடலோர மாவட்டங்கள்லையும் வெயில் அதிகமாக இருக்கும். இந்த கடலோர மாவட்டங்களில் இன்றைக்கு வெயில் 100 டிகிரி தொடுதோ அன்றைக்கு வெப்பச்சலன மழை கிடைக்கும். மாலை நேர வெப்பச்சலன மழை அது வரக்கூடிய மே மாதத்தில் அது கிடைக்கும். இந்த ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கடலோரெலாம் ஈஸியாக கடற்காற்று நுழையும். அப்போது பகல் நேரத்தில் வெப்பநிலை உயரும் பொழுது காற்றை லேசாக்கி மேலெழுப்புவதற்கு ஒரே இடத்துல நிலை பெறுவதற்கு அந்த மேகத்தை உருவாக்கி அதாவது கார் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்றை ஒரே இடத்துல நிலை பெறுவதற்கு கடலோரம் சாதகம் இருக்காது. ஆனால் கடற்காற்று நுழையிறதுனால ஏதாவது வங்கக்கடலில் ஏப்ரல் மாதம் இறுதி மே மாதம் முதல் 2 வாரத்தில் ஏதாவது சிஸ்டங்கள் உருவாகும் பொழுது இங்கேருந்து நீராவி எடுத்துக்கொண்டு வந்த காற்று ஏதாவது வந்தால் இங்கே மழையை கொடுக்கும். தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும். ஆக கடலோர மாவட்டத்தின் மழை என்பது ஏப்ரல் இறுதி வாரம் மே முதல் 2 வாரத்தில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, வங்கக்கடலில் உருவாகக்கூடிய தாழ்வு நிலையை பொறுத்து, பகுதியை பொறுத்து மண்டலமாக மாறலாமா, அது புயலாக மாறி வடக்கு நோக்கி நகருமா என்பதெல்லாம் ஆய்வில் இருக்கிறது. அதை பொறுத்து தான் கடலோர மாவட்டங்களுக்கு மழை. ஆனால் உள் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டம், கேரள எல்லையோர மாவட்டம், கர்நாடக எல்லையோர மாவட்டம், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு சிறந்த மழை ஏப்ரல் மேல் இருக்கிறது. பருவமழை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான். தென்மேற்கு பருவமழை சரியாக மே மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதியே தொடங்கினோம். ஜூன் மாதத்துக்கு முன்பே தொடங்கினோம். மே மாதம் இறுதி நாள் ஜூனில் முன்னேற்றத்தில் இருக்கும் மழையும் கேரளாவில் பெய்து கொண்டிருக்கும். முன்னேற்றத்தில் இருக்கும் கர்நாடகா அப்படியே முன்னேறி
ராஜஸ்தான் அப்புறம் பாகிஸ்தான் வரைக்கும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி கொண்டு சென்ற பிறகு காற்று திசை திரும்பி மறுபடியும் ஒடிசா கடலோரம் தாழ்நிலை உருவாகி கேரளா கர்நாடகாவில் மீண்டும் மழை தொடங்கி வலுத்து பெய்து அணைகளை நிரப்பும். ஆகவே அதற்கு முன்பே அணைகள் தண்ணீர் இருக்கிறதுனால அணைகள் அனைத்து அணைகளும் முன்கூட்டியே திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முழுமையான அணைகள் மீண்டும் ஒரு முறை அணைகள் நிரம்பும் நாள் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே எல்லா அணைகளும் மீண்டும் நிரம்பிடும். ஜூலை 25, ஆகஸ்ட் 3க்குள்ளே எல்லா அணையும் நிரம்பி வழியும். அதில் கவலைப்பட வேண்டாம். எல்லா அணையும்னா மேற்கு தொடர்ச்சி மலை, தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய மழை பகுதியில் இருக்கக்கூடிய அணைப்பகுதி, அதாவது மேட்டூர், பவானி சாகர் இப்படிப்பட்ட, அதாவது வால்பாறையில் இருக்கக்கூடிய அணைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள், உள்ளணைகள்லாம் அது தென்மேற்கு பருவமழையில் அவ்வளோவா நிரம்பாது. நிரம்பினாலும் வடகிழக்கு பருவமழை தான் உள்ளணைகள் நிரம்பும். ஏற்கனவே தண்ணீர் இருக்கிறது, அதை வைத்து நீங்கள் மகிழ்ச்சியுடன் நீங்கள் அதை பகிர்ந்து பங்கிட்டு பயன்பெறலாம். நீண்டகால வானிலைக்கெல்லாம் தயாரிப்பில் இருக்கிறது. பெரிய அளவிலே சுருக்கமாக சொல்லிவிட்டேன், இதான் ரெண்டு பருவமழையுமே இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். விரைவிலே நீண்டகால வானிலைக்கு சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி.